இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல சாக்லேட் நெய் பிஸ்கட் எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். இப்போ ஒரு மிக்சிங் பவுல்ல 1 கப் அளவுக்கு மைதா மாவு ஆட் பண்ணிக்கோங்க. 1 கப் மைதா மாவுக்கு 1/2 கப் அளவுக்கு பவுடர் sugar ஆட் பண்ணிக்கோங்க. இது கூடவே 2 டீஸ்பூன் கோகோ பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறமா 1 பிஞ்ச் அளவுக்கு salt சேர்த்து இத எல்லastype நல்லா mix பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இதெல்லastype நல்லா mix பண்ணதுக்கு அப்புறமா இதல फ्लेவர்க்காக ஏலக்காய் எசன்ஸ் கொஞ்சமா ஆட் பண்ணிருக்கேன். இப்போ இது கூடவே 3 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்திருக்கேன். நெய் சேர்த்துட்டு நல்லா இத mix பண்ணி விட்டுக்கோங்க. இது லைட்டா mix பண்ணதுக்கு அப்புறமா உங்களுக்கு sugar கரெக்ட்டா இருக்கான்னு டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. எனக்கு வந்து கொஞ்சம் கம்மியா இருக்குிறதுனால 2 டீஸ்பூன் அளவுக்கு பவுடர் sugar ஆட் பண்ணிருக்கேன். இப்போ மறுபடியும் இது கூடவே 3 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு நல்லா இத mix பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா mix பண்ணி விட்டுக்கோங்க. இத எல்லastypey நல்லா mix பண்ணதுக்கு அப்புறமா பாக்குறதுக்கு வந்து உதிரி உதிரியா தான் இருக்கும். ஆனா ஒண்ணா சேக்கும்போது நல்லா சேர்ந்து வரும். அப்படி உங்களுக்கு ஒண்ணா சேர்ந்து வரலனா இன்னும் கொஞ்சம் கூட நெய் சேர்த்துட்டு லைட்டா mix பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இத வந்து நான் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கிட்டேன். இதுக்கு வந்து நான் ஒரு 6 ல இருந்து 7 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்திருக்கேன். இப்போ இது ஒரு ரவுண்ட் ஷேப்புக்கு நல்லா வந்து உருட்டி எடுத்துக்க போறேன். இப்போ இத வந்து கையில வச்சிட்டு லைட்டா இத வந்து பிரஸ் பண்ணி விட்டுக்கோங்க. சைடுல எல்லாம் கரெக்ட்டா அட்ஜஸ்ட் பண்ணி விட்டு நல்லா இத ஷேப் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதே மாதிரி நான் எல்லastypey பிடிச்சு எடுத்துக்கிட்டேன். நான் வந்து குக்கர்ல தான் பண்ண போறேன். ஒரு குக்கர்ல வந்து salt ஆட் பண்ணிருக்கேன். salt வந்து நல்லா எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. இது நான் வந்து ஆல்ரெடி பேக்கிங்க்கு யூஸ் பண்ண salt. இப்போ இதுக்குள்ள ஒரு ஸ்டாண்ட் வெச்சிட்டு மூடி போட்டு மூடிட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா ப்ரீ ஹீட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கு அப்புறமா இதல நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க பிஸ்கட்ஸ் வெச்சிட்டு ஒரு 10 ல இருந்து 15 நிமிஷம் இத நல்லா பேக் பண்ணி எடுத்துக்கோங்க. பேக் பண்ணி எடுத்ததியுமே உங்களுக்கு ரொம்ப சாஃப்ட்டா தான் இருக்கும். அது ஆற ஆற தான் பிஸ்கட் மாதிரி நல்லா உடைஞ்சு வரும். அவ்வளவுதான் இப்போ நம்மளோட சாக்லேட் நெய் பிஸ்கட் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. Thank you so much.